முறுக்கிற ஒரு அப்ளிகேஷன். இன்னைக்கு நைட் என்ன சமைக்கிறதுன்னு நான் இன்னும் முடிவு பண்ணல. என்ன சமைக்கிறது? இதுக்குன்னே ஒரு ஆப் வச்சிருக்கோம். ஆமாமா, நல்ல ஆப் அது. இதோட பேரு செக்ரட்டரி அப்ளிகேஷன். நமக்கு எல்லா உதவியும் செய்யும். நீ இது கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இது உனக்கு பதில் சொல்லும். இங்க பாரு, நான் கூட அந்த ஆப்ப யூஸ் பண்றேன். நான் இத பத்தி கேள்விப்படவே இல்லையே. இத கேள்விப்பட்டதும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நைட் நான் டின்னருக்கு என்ன சமைக்கணும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ராத்திரி பர்கர் பண்ணுங்க. நம்பவே முடியல, என் வீட்ல அத பண்றதுக்கு தான் பொருட்கள் இருக்கு. நம்ம வீட்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு கூட இந்த ஆப்புக்கு தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப உதவியா இருக்குல்ல. இப்ப உங்க பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஆமா, டைம் ஆயிடுச்சு. கரெக்டா சொல்லுதுல. கொஞ்ச நாளா இந்த செக்ரட்டரி சொல்றதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அது தப்பாவே இருக்காது. தானா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்ன சமைக்கிறது? அது கிட்டயே கேட்டுடுவோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இதுல இருக்கிற ஆப் பேசுது ஷின்சான். ஆமா, நீ என்ன சாப்பிட்டு இருக்க? வேற என்னமா, எனக்கு பிடிச்ச சோக்கோபிய ஐஸ் தான். நீங்க தான் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, புது ஆப் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு தான் செக்ரட்டரி ஆப். இது கிட்ட நாம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும். அப்படியா? நீ என்ன கற்பனை பண்ணனு எனக்கு தெரியல, ஆனா அது கண்டிப்பா மோசமா தான் இருக்கும். நான் இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்கிறது? இதோ நான் கடற இந்த கிரீன் பேப்பர் டிஷ் சமைங்க. ஆமால, இந்த கிரீன் பேப்பர் டிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் இதையே பண்ணிடுறேன். அம்மா, அது எனக்கு பிடிக்காது. அதை நீங்க பண்ணாதீங்க. நீ என்ன சாப்பிடுவ சாப்பிட மாட்டேங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் இத தான் சமைக்க போறேன். ஓகே, நான் இப்ப கடைக்கு போயிட்டு வந்துறேன். இந்த செக்ரட்டரி அப்ளிகேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால தான் எனக்கு நேத்து கிரீன் பேப்பர் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏமா, போது ஷின்சான், காலங்காத்தலயே உன்னுடைய பொலம்பல ஆரம்பிக்காதனே. நிம்மதியா இருக்க விடு. சரி வாங்க, நம்ம போய் ஏதாவது விளையாடலாம். உடம்பு இப்படி தொட்டு தொட்டு விளையாடுற விளையாட்டு விளையாடுவோமா? எனக்கு இந்த விளையாட்டு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்ற விளையாட்டு விளையாடுவோமா? கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? அதே விளையாடுவோம். ஆமா, இந்த போபாய் எங்க காணோம்? ஓஹோ, என்னப்பா இது? அவன் குரல் மட்டும் தான் கேக்குது, ஆனா ஆள் எங்க இருக்கான்னு தெரியவே இல்லையே. 11 மணி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டிராயிங் கிளாஸ். இந்த செக்ரட்டரி ஆப் ரொம்ப உதவியா இருக்குல்ல. இது மூலமா நான் எனக்கான லைஃப் பார்ட்னரையும் தேடி கண்டுபிடிச்சுக்க போறேன். அதுக்கு என்னால உதவ முடியும். அதுல உங்களோட பங்கு இருக்கணும். போது, வாய மூடு. இந்த செக்ரட்டரி ஆப் பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அந்த செக்ரட்டரி ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்வி கேட்டனா அதுக்கு இங்கிலீஷ்லயே பதில் சொல்லு. அம்மா கூட இப்பல எது வரனாலும் செக்ரட்டரி ஆப் கிட்ட தான் கேக்குறாங்க. என்னோட அம்மாவும் அப்படிதான். அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நேத்து வீட்ல நான் கிரீன் பேப்பர் சாப்பிட்டதுக்கு காரணமோ இந்த செக்ரட்டரி அப்ளிகேஷன் தான்ப்பா. போதும், உன்னுடைய இந்த கிரீன் பேப்பர் கதையை இத்தோட நிறுத்திக்க. செக்ரட்டரி ஆப் ரொம்ப பிராப்ளம் ஆயிடுச்சு. அம்மா, எங்க இருந்து இந்த போபாய் பேசிட்டு இருக்கா? நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேம்மா. இப்போ நான் என் பொண்ண சமாதானப்படுத்தணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சீக்கிரம் போய் அவளுக்கு ஒரு விளம்பர படத்தை காட்டுங்க. இங்க பாரு ஹிமாவாரி, இந்த செக்ரட்டரி ஆப் குடுக்கற எல்லா ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. என் பையன் சாப்பிடுறதுக்கு நான் என்ன ஸ்நாக் குடுக்கறது? கபோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பைரி ஆக கூடிய பிஸ்கட் பாக்கெட் அங்க இருக்கு. அதை எடுத்து அவனுக்கு கொடுங்க. எனக்கே இது மறந்துடுச்சு. நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்கே. அம்மா, இப்படி எல்லாத்தையும் நீங்க அதை கேட்டு பண்ண கூடாது. இந்த எனக்கு சாக்கோபி ஐஸ் வேணுமா? முடியாது. ஆப் என்ன சொல்லுது அத தான் நீ கேக்கணும். என்னால முடியாது. அடம் பிடிக்காத ஷின்சான். இன்னைக்கு ராத்திரி நான் என்ன டின்னர் பண்ணட்டும்? இன்னைக்கு ஃப்ரைட் வெஜிடபிள் செய்யுங்க. அது நல்லா தான் இருக்கும். இந்த செக்ரட்டரி ஆப் அவ்வளவுதான். நேத்து நான் கிரீன் பேப்பர் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. அம்மா, நீங்க ரெண்டு நாளா ஒரே டிஷ் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இத என்னால ஒத்துக்கவே முடியாது. செக்ரட்டரி ஆப் என்ன சொல்லுதோ அத தான் நான் செய்வேன்.
எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா? நான் யார் சொல்றத கேக்கணும்? எக்ஸ் டைரக்டர் சொல்றதையா இல்ல இப்ப வந்திருக்கிற டைரக்டர் சொல்றதையா? நீங்க ரெண்டு பேரும் சொல்றதையும் கேக்க தேவையில்ல. இப்பவே உங்க வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. நல்ல ஐடியா, அப்படியே பண்றேன். இன்னைக்கு நான் ஜீன்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போடுவா. இப்ப நம்ம புது டிரஸ் வாங்கலாம். வேற ஒரு ஊருக்கு போலான்னு இருக்கேன், எது சரியா இருக்கும்? யஷ்வா சிட்டில இருக்கிற உமிசு காக்க போங்க. ஆ சரி உனக்கு வேற வழி இல்ல சொல்றதான். நில்லு, அம்மா நீங்க முதல்ல அந்த ஆப்ப டெலீட் பண்ணுங்க. நிக்க போறியா இல்லையா? நில்லு, ஷின்சான், நில்லு, ஷின்சான். அவன் எங்க போயிருப்பான்? ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க. நீ எங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. மரியாதைய என் போன விடு சின்சான். அது கொடுத்துரு, அது கொடுத்துரு, என் போன கொடுத்துடு, கொடுத்துரு சின்சான். போன அவங்க கிட்ட கொடு, போன அவங்க கிட்ட கொடு. நீ என்ன கிரீன் பேப்பர் சாப்பிட வைக்கிறத நான் ஒதுக்க மாட்டேன். நீங்க என்ன பின்தொடர்ந்த நான் உங்களை கட்டுப்படுத்துவேன். கேங் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இப்ப நான் கிரீன் பேப்பர் சாப்பிட தேவையே இல்ல. நீங்க கிரீன் பேப்பர் வாங்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு உனக்கு டோஃபு செஞ்சு குடுக்கறேன். ஏன்னா எனக்கே இன்னைக்கு ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு தோணவே இல்ல. நோஹாரம், ஹலோ, வாங்க. எனக்கு இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. இங்க பாருங்க, என்ன சமைக்கணும்னு நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க, மத்தவங்க கிட்ட கேட்காதீங்க. சரி, அப்புறம் பாக்கலாம். இவ்வளவு நாளா வேற யாரும் எனக்காக யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதை விட்டு தள்ளுவோம். செக்ரட்டரி ஆப் இனிமே இருக்கவே இருக்காதே.